நான் இப்போ வந்து ஹெல்த்தியாக இந்த முருங்கைக்கீரை போட்டு இதுக்கு தண்ணி சாருன்னு பேர் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு வேக வச்ச பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணி வந்து ஒரு தடவை களைஞ்சி கொட்டிட்டு அடுத்த வாட்டி இருக்கிற தண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதுக்காக. அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு மிளகாய், 2 ஸ்பூன் எள்ளு, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 தக்காளி பழம். இப்போ எள்ளு, மிளகாய், மிளகு, ஜீரகம். இப்போ இலுப்பச்சட்டி காயிறது, அதில் வந்து எள்ளு, மிளகாய், மிளகு, ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுண்டு இதை வந்து இப்படி ஒரு பரட்ட பரட்டிக்கணும். ஒரு கொஞ்சோண்டு போட்டு இதோட தேங்காய் போட்டு மிக்சியில் அரைக்கணும். லேசாக வெடித்தாலே போதும். இந்த வெள்ளை மிளகு ஜீரகம் எல்லாம் பாருங்க, லேசாக வெடிச்சிட்டு இந்த இதை வந்து பிரட்டினதை எடுத்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இதுக்கு வந்து இப்போ இந்த பழைய இது அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை வச்சு அதில் வந்து இந்த பருப்பை போட்டுறேன், வேக வச்ச பருப்பை. அதில் தக்காளி போட்டுறேன். ஒரு செகண்டில் ஆகிடும். அதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடி இருக்குது. அதுக்கு கூட்டுக்கு தேவையான மஞ்சள் உப்பு பொடியை, உப்பையும் மஞ்சப்பொடியும் போட்டுறேன். இது கொதிச்சு, இது வெந்நீர் கொதிச்சு வந்த உடனே இந்த முருங்கைக்கீரையை போட்டுடணும். போட்டுட்டு அரைச்சி கொத்தின விழுதை வந்து போட்டுட்டு தாளிச்சு கொட்டினோம், அவ்வளோதான். இப்போ நான் அதுக்குள்ளே இதை அரைச்சிடுறேன். எள்ளு, மிளகு, ஜீரகம், தேங்காய் வெங்காயமாவது பூண்டாவது போட்டுக்கோங்க. ஆனால் ரெண்டும் போடக்கூடாது. இந்த மாதிரி தேங்காய் அரைச்ச விழுது இருக்குது, காமிங்க இது காமிங்க. இப்போ இது கொதிச்செடுத்து கொதித்த உடனே இந்த முருங்கைக்கீரையை போட்டுறேன். பயங்கர ஹெல்த்தி, கால்சியம் எல்லாம் இருக்குது. இதுக்கு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு பையாது, சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், கருணா கிழங்கு, அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்லாம். இது வந்து சீக்கிரம் ஆகிடும். பயங்கர, ஆனால் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், இது இப்போ ஆயிடுதா. இது ஆன உடனே இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து கொட்டிடலாம், அவ்வளோதான். இதுக்கு பேர் முருங்கைக்கீரை தண்ணி சாறு. இப்போ இது வந்த உடனே இந்த பக்கம் இலுப்பச்சட்டி போட்டுருந்து எண்ணெய் குத்தி காய வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1 மிளகாய் இதையும் போட்டுட்டு, இது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி போடணும். ஜீரகம் கொஞ்சம் வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், மிளகு. இது இந்த பக்கம் ஃப்ரை பண்ணி பாருங்களா, ரெடி ஆகிடுதா. இதுதான் தண்ணி சாறு, முருங்கைக்கீரை தண்ணி சாறு. இதுக்கு நீங்கள் வேணால் ஒரே ஒரு பூண்டோ ஒரு வெங்காயமோ போட்டுக்கோங்க. அதிகமாக போட வேண்டாம், வேறு எதுவும் போட வேண்டாம். இதை வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஃப்ரை பண்ணி, தேங்காய் நிறையாது, நெய், ஜீரகம் கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணி, இந்த மிளகாய் ஃப்ரை பண்ணி இதில் கொடுத்துருவோம். இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வச்சு காமிக்கிறேன். இதுக்கு பேர் முருங்கைக்கீரை தண்ணி சாறு. தக்காளி பழம் எல்லாமே வேந்திருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. இதுக்கு தொட்டுக்க வந்து எள்ளு ரொம்ப முக்கியம். இதுக்கு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணணும். தேங்க்யூ. உள்ள கேங்க ஃப்ரீ நான்